நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் செய்தி சேவைகளுடன். நாட்டில் கோவிட்-19 தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. நாட்டில் மேலும் சிலர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றும் 271 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய மொத்த தொற்றாளர்களின் தொகை 79,465 அதிகரித்துள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று இதுவரையில் 528 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. கொரோனா நோயினால் நேற்று 2 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய நாட்டில் மொத்தமாக கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 435 உயர்வடைந்துள்ளது. உயிரிழந்தவர்களில் ஒருவர் குறிப்பிட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த 66 வயதுடைய ஆண் ஆவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகரகம புற்றுநோயியல் வைத்தியசாலையில் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டதன் பின்னர் தேசிய தொற்று நோயியல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்று அவர் உயிரிழந்துள்ளார். சுவாச தொகுதி செயலிழந்தமை, குருதி விசம் ஆகியமை, கோவிட் நியூமோனியா மற்றும் புற்றுநோய் போன்ற நோய் நிலைமைகள் இவரது மரணத்திற்கான காரணங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த மற்றிய நபர் திகாரியைச் சேர்ந்த 78 வயதுடைய ஆண் ஒருவராவார். கம்பகம் மாவட்டத்தில் வைத்தியசாலையில் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டதன் பின்னர் கோமகம ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் இன்று உயிரிழந்துள்ளார். கோவிட் நியூமோனியா இவரது மரணத்திற்கான காரணமாக அமைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.